6 சைஸ்னா இந்த காய் சரி ஓகே இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் கடைக்கு இந்த 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் வந்து இது யூஸ் பண்ணலாம் இது வாங்கி அவங்க 5 ரூபா 10 ரூபா பாக்கெட் போட்டு சேல் பண்ணலாம் மருத்துவத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் தனியாக ஏலக்காய் இருக்குல்ல, அது எந்த ஏலக்காய் அது? அது இந்த ஏலக்காய் தானா? இது வந்து ஏ பிளஸ் லண்டன் துபாய் எல்லாமே வந்து நாங்க செல் பண்ணிடுறோம். இது என்னமா இது? நான் பிசு பிசுன்னு இருக்கேன், என்ன அது? இது ஆனா இது தெரியலையா? இதுதான் குடம்புள்ளி. குடம்புள்ளியா? குடம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. சரி, இது என்ன மிளகுமா இது? இது ஒரிஜினல் மிளகாய் இது? ஆமாண்ணா, இது வந்து ஒரிஜினல் மிளகு தான். சரி ஓகே. இது வந்து நாங்கள் விவசாயிகிட்ட வந்து டைரெக்டாகவே இங்கே வந்துருக்கு. இட் வாஸ் வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ட்ரோ. நான் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏலக்காய் மிளகு இந்த ஜாதிப்பத்திரி ஜாதிக்காய், ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா கேரளா மாநிலம் கும்பிளிங்க, அதாவது இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது இந்த கும்பிளி. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏலக்காய் மிளகுலாம். ஸோ இன்றைக்கி அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ எடுத்தாங்க நாங்கள் கும்பிளி வந்திருக்கோம். சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இங்கேயே வந்து இந்த ஏலக்காய் மிளகுலாம் பல்காக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ், அதாவது இந்த அட்டை பார்த்துருப்பீங்க 5 ரூபா 10 ரூபா அட்டை, இது மாதிரி நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ உங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்காக எடுக்கிறீங்க மொத்தமாக எடுத்து அப்படி நீங்கள் கடையில் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டு தேவைக்கு இந்த கேரளா ஸ்பைசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன ரேட்டு வருது, ஸோ வேறு என்னென்ன முறையில் நீங்கள் இதை நீங்கள் செல் பண்ண முடியும், இதை நிறைய விஷயம் பற்றி ஃபுல் டீலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மறக்காமல் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. அம்மா, இப்போ வந்து உங்கள் கம்பெனி பேர் என்ன, உங்கள் பேர் என்ன சொல்ல முடியுங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் வந்து விஜி. நம்ம வந்து குமிளி கேரளாவில் தான் இருக்கிறோம். கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா மலைநாடன். நம்ம வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு ஆல் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு எல்லாமே ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ வந்து உங்களை எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அப்ரோச் கஸ்டமர் கால் பண்ணுறாங்க உங்களுக்கு? நமக்கு வந்து இந்த 10 ரூபா 5 ரூபா கடையில் சின்ன சின்ன கடையிலலாம் சேல் பண்ணுவாங்கள்ல, அவங்க பல்காக எடுக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்களாம் வாங்குறாங்க. நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம், நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது, எல்லாருமே வாங்குவாங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட இருக்குது, பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிம்மா, இப்போ நம்ம நிற்கிற இடம் எந்த இடமா இது? ஆனால் இது வந்து ஏலக்காய் வந்து கிரேட் வைஸாக பிரிக்கிற இடம். சரி ஓகே. குமிளி கேரளானால வந்துட்டு இங்கே ஏலக்காய் அந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து விவசாயிகள்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து இது கிரேட் வைஸாக நாங்கள் இதை பிரிப்போம். பிரிச்சுட்ருக்கீங்க? அதாவது மொத்தமாக விவசாயிகளுக்கு கொள்முதல் பண்ணிட்டு வந்து இங்கே தான் நீங்கள் ஏலக்காயை வந்து வச்சு தரவாரியாக பிரித்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் சொல்ல வரீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஏலக்காயை கிரேட் வரையாக பிரிக்கிறதா சொன்னீங்களே, எப்படி இந்த கிரேட் வரையை பிரிப்பீங்க, என்னென்ன சைஸில் பிரிப்பீங்க? 5, 6, 7, 7.5, 8, 8 இத்தனை சைஸாக நாங்கள் பிரிச்சுட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு பிரிக்கிறதுக்கு வந்து மிஷின் இருக்குது, நாங்கள் இந்த மிஷின்லேயே வந்துட்டு டைரெக்டாக பிரிச்சுப்போம். சரி ஓகே. பிரித்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் கிரேட் வரையே பிரித்து வச்சிருக்கீங்க, எல்லாமே மூட்டையிலே இருக்குது, சாக்கு பையில் வச்சிருக்கீங்க. எப்படிமா இப்போ ஒருத்தங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா மூட்டையாக தான் கொடுப்பீங்களா இல்லை சில்லறையாக கொடுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. 1 kg, 2 kg அப்படின்னா நம்ம வந்து கொரியர் பண்ணி விடலாம். சரிம்மா. இந்தியாவில் வந்து எங்கே வேணால் நம்ம வந்து லாரியில் வந்து கொடுக்கலாம். 25 எவ்வளோ கேஜி கேட்குறாங்களோ அதுபடி நம்ம கொடுக்கலாம். கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். அதாவது சில்லறையாக கேட்டாலும் கொடுப்பீங்க, வீட்டு தேவை கேட்டாலும் கொடுப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணுறது கேட்டாலும் கொடுப்பீங்க, பல்காக மொத்தமாக 10 கணக்கில் கேட்டாலும் கொடுப்பீங்க. சரி, ரெகுலர் இலக்காய் வச்சிருக்கீங்க ரெட்டியா, இதில் எல்லாத்துலேயுமே இந்த பச்சைக்காயில் அந்த ஃப்ரூட் காய் கலந்துருக்குமா? இல்லை, இது எதுவுமே ஃப்ரூட் காயெல்லாம் கலக்கலை, எல்லாமே பச்சைக்காயாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் நாங்கள் கிரேட் வைஸாக ஒரு கிரேட் வரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உன்னால? சரி, பார்க்கலாமா? சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கிரேட் வரையே காட்டுறேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபா 10 ரூபா அட்டை போட்டு சேல் பண்ணுறாங்களே கடைகளில், ஸோ அவங்க எந்த காயை வாங்கி சேல் பண்ணலாமா? இது வந்து
ஆற சைஸ்னா அந்த காய் சரி ஓகே இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் கடைக்கு இந்த 5 ரூபாய் பாக்கெட் 10 ரூபாய் பாக்கெட் வந்து இது யூஸ் பண்ணலாம் இது வாங்கி அவங்க 5 ரூபாய் 10 ரூபாய் பாக்கெட் போட்டு சேல் பண்ணலாம்ங்கறீங்க சரி ஓகே இந்த மளிகை கடையில விக்கிறது இந்த காய் தானா அது இந்த காய் தான் இது என்னமா ஏலக்காய் இது இது என்ன ரேட் வருது இது யார் யார் யூஸ் பண்ணலாம் 7 சைஸ்னா இது வந்து நார்மல் பீப்பிள் வந்து இந்தியால மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க 7 சைஸ்னா சரி ஓகே அதாவது எப்படி சொல்றதுன்னா இது ரேட் வந்து கரெக்டான ரேட்டா இருக்கும் மேக்ஸிமம் பேர் இது வந்து வாங்குவாங்க கண்டிப்பா சரிமா அதாவது இது என்ன யூஸ் கதிமா வாங்குறாங்க ஃபுட்டுக்கு தானா வீட்ல நார்மலா சமைக்கிறதுக்கு தான் வாங்குவாங்க கடைகளுக்கு வாங்குறாங்களா கடைகளுக்கும் வாங்குவாங்க இந்த பிசினஸ் பண்றவங்க வாங்குறாங்களா வாங்குறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து அதிகமா வந்துட்டு இந்த சைஸ்ல வந்து வாங்குவாங்க ரேட் வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படினா இது வந்து ஏலக்காய்னு ஏலக்காய்ன்னு சொல்றீங்க கண்டிப்பா சரி ஓகே இது என்னமா இது வெறும் விதை மட்டும் தான் இருக்கு உள்ள மேல தோலை காணா இதை யூஸ் பண்றாங்க ஆனா இது வந்து ஏலக்காய் அரிசி சரி மேக்ஸிமம் இது வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு மருத்துவத்துக்கு வந்து ரொம்ப நல்லது சரிமா இந்த பாக்கு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல ரோஜா பாக்கு அண்ணி பாக்கு இதெல்லாம் வந்து பண்றதுக்கு வந்து இது வாங்கிட்டு போவாங்க மசாலா டீ அந்த வீட்டுல மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது மத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் தேவைக்கு வந்து இதை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே இப்போ இது என்ன ரேட் வருது இது இன்னைக்குள்ள ரேட் வந்து 1000னா டெய்லி வந்து ரேட் சேஞ்ச் ஆகும் அதாவது எல்லாம் குறையலாம் கூடும் குறையும் எப்படிலாம் நடக்கும் அதாவது இன்னைக்கு வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு பாக்குறவங்களும் இந்த ரேட் சொல்றீங்க ஒரு மாசம் பாக்குறவங்களுக்கு கூடலாம் குறையலாம் சரி ஓகேமா இந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் தனியாக ஏலக்காய் இருக்குல்ல அது எந்த ஏலக்காய் அது அது இந்த ஏலக்காய் தானா இது வந்து 8 பிளஸ் லண்டன் துபாய் எல்லாமே வந்துட்டு நாங்க செல் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரி ஓகே இதான் வந்து இது என்ன சைஸ் இது 8 பிளஸ்னா 8 பிளஸ் எந்த நாடுகள் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நீங்க துபாய் லண்டன் சவுதி எல்லா நாட்டுக்கும் அதாவது 60 நாட்டுக்குலாம் போயிட்டு இருக்கு எல்லா நாட்டுக்குமே போயிட்டு இருக்கு சவுதி மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டுக்குமே எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க ஆமாண்ணா சரி அப்ப வந்து நிறைய ஏலக்காய் இருக்கு பர்டிகுலரா இந்த ஏலக்காவை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அண்ணா மற்ற சைஸ் ஏலக்காய்லாம் பார்த்தீங்கன்னா 2 மந்த்லேயே வந்துட்டு கலர் போக சான்ஸ் இருக்கு மருத்துவ குணம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் இந்த ஏலக்காய் வந்துட்டு 6 மந்த் வரை இருக்கும் சரிம்மா 6 மந்த் வரை இருக்கிறனால கண்டிப்பா இதை தான் வாங்குவாங்க 6 மாசம் வரைக்கும் தாங்கும் சொல்றீங்க தாங்கும் 6 மாசம் வரைக்கும் தாங்கும் கலர் மாறாது சரிம்மா அதனாலதான் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த காயை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் சரிம்மா இப்ப நம்ம வந்து ஏலக்காய் கிரேட் வரைய பார்த்துட்டோம் நிறைய வெரைட்டிஸ் காமிச்சீங்க இப்ப இது இல்லாம உங்களுக்கு வேற என்ன இருக்கு ஏலக்காய் இல்லாம எல்லா ஸ்பைசஸ்மே கேரளா ஸ்பைசஸ் எல்லா ஸ்பைசஸ்மே இங்க கிடைக்கும்னா சரி ஓகே மெயினா வந்து குடம்புலி மிளகு கிராம்பு ஜாதிக்காய் ஜாதிபத்ரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் நமக்கு கோடவுன் இருக்குது சோ கோடவுன் வேற கோடவுன் வச்சிருக்கீங்களா சோ பார்க்கலாமாங்க பார்க்கலாம் சரி வாங்க போலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுடைய ஏலக்காய் கோடவுன்ல பார்த்தோம் சோ ஏலக்காய் வெரைட்டி வரைய காமிச்சாங்க கிரேட் வரைய காமிச்சாங்க சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த ஜாதிபத்ரி ஜாதிக்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு கராம்பு ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து ரேட் வரைய பார்க்கலாம் சரி இப்போ வந்து நீங்கள் மற்ற ரேட் வரைய காட்ட முடியுங்களா உங்களுக்கு என்னென்ன இருக்குது கண்டிப்பாக காமிக்க முடியும் மிளகு கிராம்பு குடம்புளி ஜாதிக்காய் ஜாதிபத்ரி ஆல் ஐட்டம் இங்கே இருக்குது இங்கே உங்களுக்கு இருக்குது ஸோ இப்போ ரேட் வரைய வெரைட்டி வரைய பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் சரி ஓகே இது என்ன மிளகுமா இது இது ஒரிஜினல் மிளகா இது ஆமாண்ணா இது வந்து ஒரிஜினல் மிளகு தான் சரி ஓகே இது வந்து நாங்கள் விவசாயி கிட்ட வந்து டைரக்டாகவே இங்கே வந்திருக்கு இப்போ இதை வந்து இதை கிளீன் பண்ணி சளிச்சு எல்லாமே வச்சுருக்கோம் சரிம்மா இதுவே வந்து நம்ம கிரேட் வைஸாக வந்துட்டு தனித்தனியாக இதை வந்து நம்ம பிரிப்போம் சரி ஓகே இப்போ ஆல்ரெடி கிரேட் வைஸாக பிரித்து வேறு எதாவது வச்சுருக்கீங்களா ஆ வச்சுருக்கோண்ணா சரிம்மா இப்போ வந்து பொதுவாக மிளகு அப்படின்னால இந்த பப்பாளி விதை மிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க கலப்படம் பண்ணுறதா இப்போ இந்த மிளகில் பப்பாளி விதை இருக்குதா இல்லையா இதில் நீங்களே பாருங்கண்ணா சரி ஓகே எண்ணெய் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க சரிமா 8 mm போயிட்டு இருக்கு இப்போ அதோட ரேட் கம்மிங்களா அதிகங்களா அது இது ரேட் கம்மி தானா 419 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 490 ரூபா ஆமா அது 500 ரூபா சொன்னீங்க சரி 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்லாம் போடுறாங்களே ஆமாண்ணா அதுல இந்த மிளகா வேற மிளகா அது இந்த மிளகு தான் கடையில எல்லாமே இதுதான் 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் எல்லாமே இந்த மிளகு தான் கொடுத்துட்டு இருக்கோம் வேற எதுக்கு இந்த மிளகு யூஸ் ஆகுது வேற இந்த மசாலா அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த மிளகு யூஸ் ஆகும் மசாலா ஐட்டம் அதாவது அதை அரைக்கிறதுக்கு இந்த மிளகு வாங்கிட்டு போறாங்க பல்கா எடுத்துட்டு போறாங்க ஆமா சரி ஓகேமா இது என்னமா இது நான் பிசுபிசுன்னு இருக்கேன் என்ன அது இது ஆனா இது தெரியல இதுதான் குடம்புளி குடம்புளியா நமக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே சரி ஓகே நான் இதுவரை கேள்விப்படாத ஒண்ணு இருக்கு சரிமா சரி ஓகே எப்படி இது புளியில இருந்து வர்றது வேற வெரைட்டி அது இது அப்படின்னு ஒரு ஃப்ரூட் தானா இது ஃப்ரூட் தான் ஒரு ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும் அதை மரத்துலேருந்து பறித்து இது இப்படி கட் பண்ணிடுவாங்க அதில் உள்ள விதையெல்லாமே எடுத்து
போட்டுட்டு இது வெயில்ல காய வைப்பாங்க. சரி ஓகே. வெயில்ல காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. எவ்வளவு நாள் வேணா நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இடுக்கியில வந்து எல்லா இடத்துலயுமே இது கிடைக்கும்னா. சரி ஓகேமா. கேரளா மக்களுக்கு இது இல்லாம சாப்பாடு இறங்காது. சாப்பாடு இறங்காது. சரி நான் என்ன கேக்குறேன் அப்படினா இப்போ இந்த குடம்புல இன்ன ரேட் குடுக்குறீங்க? 200 ல இருந்து 250 வரைக்கும் ஹோல்சேல் ரேட். ஹோல்சேல் ரேட். அதாவது பல்கா எடுத்தாலும் சரி, சல்ரி எடுத்தாலும் எல்லாத்துக்கும் 200 தான இல்ல டிஃபரண்ட் வருமா? 200 தான், 200-250 தான். அதுக்குள்ள தான் வரும். சரி ஓகேமா. இது என்னமா இது? ரோசா பூ மாதிரி இருக்கு. ரோசா ரோசா இது? இல்லண்ணா, இது தெரியாதா உங்களுக்கு? இது ஜாதி பத்திரினா. ஜாதி பத்திரியா? ஆமாண்ணா. ஸ்பைசஸ் நம்ம இந்த பிரியாணிக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. எனக்கு பாக்கறதுக்கு வந்து ரோசா பூ ஏதோ பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. சரிமா. அதான் இருக்கும். ஆனா ஜாதி பத்திரி ஸ்பைசஸ்க்கு யூஸ் பண்றது தான். இது ஸ்பைசஸ் தான் இது. சரி, என்ன ரேட் குடுக்குறீங்க? இது என்ன ரெண்டு ஒரே வெரைட்டி வேற வேற வெரைட்டி? அது இது ரெண்டுமே கலர் தான் டிஃபரண்டா இருக்கும். குவாலிட்டி வந்து ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான். டேஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி சேஞ்சிங் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஜாதி பத்திரி? ஃபுட்டுக்கு தான். ஃபுட்டுக்கு தான், அதாவது பிரியாணி அந்த மாதிரி. பிரியாணி அந்த மாதிரி நான்வெஜ் சமைக்கிறதுக்கு. நீங்கள் சொன்னால் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டுலாம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கேட்ரிங்ஸ் வந்து அதிகமாக இதை வாங்கிட்டு போவாங்கண்ணா. அந்த ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். சரி, மேக்ஸிமம் ரீசன் வந்து இதாக தான் இருக்கும். சரி, அதனால தான் எல்லாம் வந்து அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சரிம்மா. அதனால தான் அந்த வாசனை வருது, பிரியாணி ஸ்மெல் வருது. ஸ்மெல் இருக்குது. சரி, இப்போ இது என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஹோல்சேலில்? இது 1 kg 2000 ரூபாய். 2000 ரூபா வருதா? ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். சரி ஓகேமா. எந்த இடமா இது? ஆனால் இதுதான் வந்து எங்களோட ஷாப் வந்துட்டு. சரிம்மா. இங்கே வந்து நாங்கள் ஹோல்சேல் ப்ரெஸ் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 100 கிராம், 200 கிராம் எல்லாமே நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் இதுவே நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா. இது என்ன இது பண்ணிட்டு இருக்கோம்? அது வந்து கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம். சரி, அது மாதிரி எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கும். எல்லாமே இருக்கு. ஏலக்காய், ஏலக்காய் கிராம்பு, கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயில் 916 வரைக்கும் நம்ம வந்து. அப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. பாதாம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க. மலைத்தேன் குடுக்கறீங்களா? மலைத்தேன் குடுக்கறோம். சரிம்மா. இப்ப நிறைய மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, இவங்க வந்து கேரளா ஸ்பைசஸ் தேவைப்படும். அப்படி தேவைப்படுறவங்க எப்படி உங்களை கான்டக்ட் பண்ணலாம்? ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துர்லாம். காலையில் 10 to 5 o'clock வரை கால் பண்ணிக்கிறலாம். ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஈவினிங் 5 o'clock வரை கால் பண்ணிக்கிறலாம். வாட்ஸ்அப்பில் வேணால் நைட் அதுக்கு மேலே அவங்களுக்கு மெசேஜ் ஃப்ரீ. அவங்க எப்படி எப்படி இருக்காங்களோ அதுக்கு மேலே வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம். சரிம்மா. எப்படி ட்ரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறீங்க? கொரியர் பண்ணிங்களா, ட்ரான்ஸ்போர்ட் அனுப்புவீங்களா? ஆனால் இப்போ 10 கிலோவுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்ட்டுனா நம்ம வந்து கொரியர் நார்மல் கொரியர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 10 கிலோவுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம லாரியில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்க. லாரி ட்ரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சு வச்சுருவீங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கேரளா ஸ்பைசஸ், அதாவது இந்த ஏலக்காய், மிளகு, பட்டை, கராம்பு, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், இதெல்லாம் மொத்தமாக உங்களுக்கு ஹோல்சேலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் இவங்களுடைய கான்டாக்ட் வீடியோ கொடுத்துருக்கோம். கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் 10 to 5 மணி வரைக்கும் தான் கால் பண்ணணும். அதுக்கு மேலே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு அட்டை எடுத்து நீங்கள் அட்டை போட்டு அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம் கடைகளில். இல்லை நீங்கள் பல்க் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு போய் கடையில் சேல் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்லறையாக பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, மொத்தமாக பல்க்காக எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்குமே இந்த ஒரு இடத்துல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெளியே போய் உங்கள் நம்பர் பை ஃப்ரெண்ட் நம்பர் பை.